ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்நாலேஜ் நம்ம வெல்நாலஜ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம இ பாஸ் பற்றி பார்க்க போகிறோம் இ பாஸில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு ஸோ அந்த அப்டேட் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் இந்த அப்டேட் கேட்டால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகணும் ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்துக்கு போகணுன்னா இ பாஸ் கம்பல்சரி ஸோ இ பாஸ் இல்லாமல் நம்மளால் நம்மக்கிட்ட கார் இருந்தாலும் சரி இல்லை டூ இருந்தாலும் சரி போக முடியாது ஸோ அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரன்ஸில் நமக்கு செக் பண்ணி தான் அனுப்பிட்டுருந்தாங்க இல்லைங்களா ஸோ நிறைய பேர் வந்து போலி இ பாஸ்லாம் வச்சு இருந்தாங்க ஸோ அந்த போலி இ பாஸ் எப்போப்போ யூஸ் பண்ணாங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ மேரேஜுக்கு போகணும் அவசரமாக ஹாஸ்பிட்டல்ஸ் போகணும் இல்லை இறந்துட்டாங்க நம்ம ஒரு நெருங்கி உரிமை இறந்துட்டாங்க அப்படின்னா போயிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது வந்து ஒரு சில இ பாஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்தது நிறைய பேர் இ பாஸ் கேட்கல நிறைய பேர் உங்களுடைய பிளானே வந்து சரி பண்ண முடியாமல் இருந்தாங்க அப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக போய்ட்டுருந்தேன் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது இ பாஸ் வந்து கொஞ்சம் கொடுக்குறது கஷ்டமாக இருந்தது இல்லைங்களா ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணிக்காங்கன்னா இ பாஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கிறாங்க இது என்னையிலேருந்து வரப்போகுதுன்னா பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் இருந்த இ பாஸ் என்ன பண்ண பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட்னா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம வெளிநாடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சார் பார்த்தீங்களா அவர் தான் வெளியிட்டுருக்காரு என்ன கான் சொல்லிட்டு நாங்கள் விளையாட்டு பாருங்கள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஓகே அன்னைக்கு டேட் இன்றைக்கி தான் ஓகேவா இன்றைக்கி தான் இந்த டே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இ பாஸ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தோம் அப்படின்றதுங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் பேராக இருக்குது இதுக்கு மேலே எப்படி கொடுக்க போகிறோன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொடுக்க போகிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து முக்கிய பணிகளுக்கு மட்டும் இ பாஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆதார் குடும்ப அட்டை இது ரெண்டு இருந்தால் போதும் ப்ளஸ் ஃபோன் நம்பர் இருந்தால் நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு தாமதமின்றி உடனுக்குடன் விண்ணப்பித்த அனைவருக்கும் இ பாஸ் வழங்க உத்தரவிட்டுள்ளேன் அதாவது என்ன சொல்லியிருக்காருனா இந்த தேடுகளை ப படிக்கிறேன் பாருங்கள் இந்த இந்நிலையில் பொதுமக்கள் முக்கிய பணிகளுக்கு தடையின்றி தமிழ்நாடு முழுவதும் பயணிக்க மாவட்டங்களுக்கு இடையேயான பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஆதார் அல்லது குடும்ப அட்டை விவரங்களுடன் தொலைபேசி அலைபேசி எண்ணுடன் விண்ணப்பித்தால் இ பாஸ் அனுமதி எந்தவித தாமதமின்றி தடையுமின்றி உடனுக்குடன் விண்ணப்பித்த அனைவருக்கும் கிடைக்க உத்தரவிட்டுள்ளேன் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நம்ம ஆதார் கார்டு அண்டு ரேஷன் கார்டில் இருந்தால் ஈஸியாக நம்ம இ பாஸ் அப்ளை பண்ணலாம் ஈஸியாக கிடைச்சிரும் ஓகேங்களா என்னென்ன இருந்தேன்னா பதினேழாம் தேதி அதாவது அதுக்கப்புறம் திங்கட்கிழமை இருந்துங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிங்கன்னா பொதுமக்கள் நலன் அறிதான் அந்த முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த பேராக பாருங்கள் போட்டிருக்காங்க ஸோ அந்த ஸ்கீமை கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஸோ நம்ம வந்து கட்டுப்பாடாக போகணும் நம்ம பாதுகாப்பாக மாஸ்க் போட்டுக்கணும் அதே மாதிரி முடிஞ்சவரை சானிடைசர் எல்லாம் வாங்கிக்கோங்க இல்லாட்டி சோஃபாச்சும் வாங்கிக்கோங்க இங்கே போகிறீங்க சேரிங்கன்னா தண்ணியில் தான் நீங்கள் அன்வெஸ் பண்ணிக்கோங்க ஸோ சேஃப்டியாக போய்ட்டு உங்கள் பயணமும் நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகணும் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை சாதிக்கணும் ஒரு வேலைக்காக போகிறோம் இல்லை ஒரு முக்கியமாக விஷயம் நம்ம போகிறோம் கட்சியில் அந்த விஷயத்தை ச எதுக்காக போகிறோமோ அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம கொரோனாவோடு வந்துட்டோம்னா நம்ம நமக்கும் பாதிப்பு நம்ம குடும்பத்துக்கு அத்தனை பேருக்கும் பாதிப்பு ஏற்படும் ஸோ எல்லோரும் பாதுகாப்பாக போய்ட்டு பாதுகாப்பாக வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் ஒத்துழைச்சி நம்மளும் பாதுகாப்பாக வாழ் என்னுடைய வேண்டு வேண்டுகோள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்